Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome back to கைப்பக்கம் channel. நான் புவனா. இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் channel-ல ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்குகளை போலி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்கை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வைங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த போலி செய்கிறதுக்கு ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். அதனால் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு இந்த கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிளேட்டை போட்டு மூடி வேக விடுங்க. ஒரு 20 நிமிஷம் இந்த கிழங்கு வேகிறதுக்காகும். அதுக்குள்ளே நம்ம இந்த போலிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு போலில் 1¼ கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த கப்பு ஃபுல்லாக கூட நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் சமையல் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1/2 கப் தண்ணி எடுத்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும்போது ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்பவும் கொழகொழன்னு இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே நீங்கள் தேவைப்பட்ட மறுபடியும் சமையல் ஆயில் ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு நடுவில் சேர்த்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி சேர்த்து நல்ல மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிழங்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் அதில் உள்ள மேல் தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு கேரட் துருவலில் நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தேவைப்பட்ட கையில் கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது சக்கரவள்ளி கிழங்கை துருவி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் இனிப்பு சுவைக்காக கருப்பட்டி எடுத்திருக்கேன், அதாவது பனை வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை இது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டியை நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். மாவு 1/4 கப் இருக்கிறதுனால 1/2 கப் இருக்கிற மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ உடச்ச வெல்லத்தை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த வெள்ளை கரைசல் ஜஸ்ட் கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் இதை ஒரு ஃபில்டரில் வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அந்த தேங்காயில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வாசனை வந்திருக்கு. இப்போ இதில் வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்திருக்க சக்கரவள்ளி கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பூர்ணம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல திக்னஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு பூர்ணா ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக இதை வச்சு நம்ம போலி ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மைதா மாவு நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊறி நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி பலகையில் ஆயில் தடவிட்டு அப்புறம் இந்த மாவை கொஞ்சமாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூர்ணத்தை இதில் வச்சு ஸ்டஃபிங் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் பண்ண இந்த மாவை ஸ்டவ்வில் ஒரு இரும்பு தவா வச்சு சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாவை அதில் வச்சு கையில் தண்ணி நனைச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக அப்படியே சப்பாத்தி மாதிரி பரத்தி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுங்க. நல்லா வேக வைக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் நீங்கள் இதை வேக விட்டு எடுக்கும்போது இந்த சக்கரவள்ளி கிழங்கு போலி நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கை நீங்கள் இது மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த கையில் இரும்பு தவாவில் டைரெக்டாக நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் வாழை இலையில் நெய் தடவி அதில் நீங்கள் இந்த மாவை ப்ரெஸ் பண்ணி எடுத்து நீங்கள் வேக விட்டு எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பாலித்தீன் கவரில் இதுலையாவது ஆயில் தடவி வேக விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பாரம்பரிய முறைப்படி செஞ்ச இந்த சக்கரவள்ளி கிழங்கு போலியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த டிஷ்ஷை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கைப்பக்கம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.